சீசன் 7 நிகழ்ச்சி வழக்கம் போல சண்டை காட்சிகள் வாக்குவாதங்கள் என ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளோடு நடந்து வருகிறது. இதில் 90களில் தமிழ் சினிமாவின் கவர்ச்சி நாயகியாகவும் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 13வது போட்டியாளராகவும் பங்கேற்று சர்ச்சை நடிகை வனிதா விஜயகுமார் மகளோடு தினமும் சண்டையிட்டு வரும் நடிகை விசித்ரா யார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சென்னையில் பிறந்த விசித்ரா 10வது படிக்கும் போதே போர்க்கொடி என்ற படத்தில் நடித்து திரையில் அறிமுகமானார். அதன் பிறகு ஜாதி மல்லி, ரசிகன், ஆத்மா, தேவர் மகன், அவள் ஒரு வசந்தம், சின்னத்தாயி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த இவர் தலைவாசல் படத்தில் பிரபலமானார். இதையடுத்து ரஜினிகாந்தின் முத்து திரைப்படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். 2001 ஷாஜி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் கடைசியாக 2002 வெளியான இரவு பாடகன் திரைப்படத்திற்கு பிறகு திரைத்துறையை விட்டு சற்று விலகி சென்றார். இந்த தம்பதியினருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதையடுத்து மீண்டும் 10 பிறகு திரையில் தோன்றியுள்ள விசித்ரா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 3வது ரன்னராக வென்று அசத்தியுள்ளார். அதற்கு பிறகு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 13வது போட்டியாளராக கலந்து கொண்டார். பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்த ஆரம்பத்தில் அமைதியாகவே இருந்த இவர் பின்னர் நடிகை வனிதா மகள் ஜோவிகா கல்வி விஷயத்தில் தலையிட்டு நெட்டசன்களின் பாராட்டை பெற்றார். அதாவது கல்வி எனக்கு முக்கியமல்ல என்றும் திறமை இருந்தால் சாதித்து விடலாம் என பிக்பாஸ் வீட்டிற்குள் ஜோவிகா பேசிய போது உடனே அதற்கு இடைமறித்த விசித்ரா குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்று கூறியிருந்தார். இதன் பிறகு இந்த விவகாரம் இணையத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியது. விசித்ராவிற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்தனர். இப்படியாக 90s கிட்ஸ்களின் கவர்ச்சி நாயகி குக்குவித் கோமாளியின் 3வது ரன்னர் அப் என பிக்பாஸில் பங்கேற்றுள்ள விசித்ரா இளம் தலைமுறையை வீழ்த்தி பிக்பாஸில் வெற்றி வாக்கை சூடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.